வயலன்ஸ் அதிகமா தான் இருக்கானா, ரொம்ப ஒரே ஃபைட் தான். நல்லா தான் செம்மையா இருந்துச்சுங்க சாங்ஸ், அதை விட சூப்பர். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? மாஸ் கிளி கிளி கிளி. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் எடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுப்பிரமணி தான் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவர் அப்படி வருவாருன்னு வந்தாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சுப்பிரமணி கேரக்டர் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின்மென்ட் த்ரிஷா ஆக்டிங், எனக்கு நார்மலாகவே த்ரிஷா பிடிக்கும். த்ரிஷா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆ ரொம்ப கில்லிக்கு அப்புறம் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நான் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பக்கா லோகி மூவி. சமையா ஒரு பெரிய மீனிங்லெஸ்ஸாக இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ என் பையன் அந்த பாட்டு மீனிங் தெரியாமல கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான், அந்த பாட்டு போட்டாலே டான்ஸ் ஆடுவான். ஸோ அது ஃபுல்லாக வந்திருந்தா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்க மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அது படத்தில் ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்கணும். ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் பாட்டு வந்துட்டு கொஞ்சம் லிரிக்ஸ் கட் பண்ணது பிடிக்கல கொஞ்சம். நான் விஜய் ஃபேன், ரொம்ப பேசுவேன். சூப்பராக இருந்துச்சு படம், பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் விஜய் படத்தை. நெகட்டிவ் அப்படிலாம் இல்லை, இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. லியோ தான், லியோ சூப்பரா இருந்துச்சு எப்பவும் போல. நல்ல ஃபர்ஸ்ட் ஹாப். ஓகே, வான செகண்ட் சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. விஜய் தரமா இருந்தார், வெறித்தனமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம். வந்து பார்க்கலாம், போரெல்லாம் இல்லைங்க, சூப்பரா சொல்லணுங்க, ஆயிரம் சொல்லுவாங்க. சூப்பரா இருந்தது படம். விஜய் பேசுறது அவர் எப்பவுமே என்டர்டெய்னரா இருப்பாரு, இப்போ இன்னொரு நல்ல படத்துல நல்லா என்டர்டெய்னரா இருக்காரு. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கு. ஸ்டோரிஸும் சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. குறையே சொல்ல முடியாது, சொல்றவங்க ஆறு சொல்லுவாங்க, குறையெல்லாம் சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு, வந்து பாக்கலாம். சூப்பரா இருக்குங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொமான்டிக்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே வந்து அடுத்தடுத்து சீன் என்ன சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏஞ்சி போவே டைமே இல்லை, பிரேக்கு கூட நாங்க கீழே இறங்கி வரல. அடுத்தடுத்து சீன் என்ன வரும்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு இல்லையோ, த்ரிஷா நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு எல்லாம். பாட்டு ரொம்ப கட் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு. பாட்டு ஃபுல்லா போட்டிருக்கலாம், கட் பண்ணி கட் பண்ணிட்டு போட்டிருந்தாங்க. பார்த்தி நல்லா இருந்துச்சு, லியோ நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் லியோக்கு சிஸ்டர் செமையா பண்ணியிருந்தாங்க, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிஸ்டர்னு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் ரசம் கிடையாது, ஆக்சுவலி பாசிட்டிவ் இஷ்டம். ஸோ ஆக்சுவலி பார்க்கலாம், நெகட்டிவ்லாம் கிடையாது, நீ தளபதிக்காக பார்க்கலாம். பாசிட்டிவ்னா தளபதியும் பாசிட்டிவ், அவ்வளோதான். தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது, விஜய் தான் பிடிச்சிருந்தது. விஜய் லோகி எங்கேயுமே லேகே ஆகலை, சூப்பர். சாமஸ்லாம் சூப்பராக இருந்தது. மடோனா அவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சூப்பராக இருந்தது. ஃபேமிலி சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு மாஸ் காமிச்சிருக்காங்க, கம்பைண்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர், நிறைய ஃபைட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ஃபைட்ஸ் 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 பிளட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி ஓகே, பார்க்கலாம். சர்ப்ரைசிங்னா கிளைமேக்ஸ் தான், அவன் தான் லியோன்றது கடைசி வரைக்கும். அது அவன் தான் இல்லைன்னு கொண்டு போய் அவன் தான் காமிச்சது ஒரு நல்லா இருந்துச்சு.
விஜய் ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் வந்து கொஞ்ச நேரம் தான் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி விஜய் ரொம்ப ஹேர் ஸ்டைல் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம இருந்து அவர் நார்மலா இருந்தாலே நல்லா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலோட நாட் நல்லா இருக்கும். ஓவராலா ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரவங்களுக்கு செம்மையா இருந்தது. ஃபேமிலியா வந்திருந்தது கொஞ்சம் பிடிச்சது. த்ரிஷா அந்த பையன் அவங்க இது பண்ண பொண்ணு பொண்ணு வந்துட்டு ஏதோ அழுகிற மாதிரி இன்னொரு சீன்லாம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அந்த சீனே வரல. அது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆனது என்னதுன்னா அந்த ரவுடி அந்த இடத்துல வந்துட்டு இடையில ஏதோ சீன் கட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. திடீர்னு எப்படி ஒரு ஃபேமிலி நாத்தம் கூட இருந்தவங்க வந்துட்டு லியோன்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்கன்னே த்ரிஷா அவன் பையன்லாம் எப்படி டக்குன்னு கோவப்படுறாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியராக இல்லாத மாதிரி கிளியராக எக்ஸாம்பிள் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் ரொம்ப பெரிய மைனஸ் படத்தில். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லே திடீர்னு த்ரிஷாவும் அவங்க பையனும் கோவப்படுற மாதிரி இருப்பாங்க. இது என் அப்பாவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறது அதெல்லாம் வந்துட்டு சீன் கிளியராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது நாம் எடுத்துக்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ படத்தில் எல்லாமே வரும். நாம் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான். நம்ம நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்கணும். எனக்கு தலை பற்றினாலே பிடிக்குங்க. எல்லாமே பிடிச்சிருந்தது. எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக அது எல்லாமே வேற லெவல். இல்லை ரெண்டுமே ஒரு ஒரு இது. ஸோ பார்த்திலையும் எல்லாமே ஒன்று தான். ரெண்டுமே பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த படமும் புதுசா தான் இருந்தது. இதுக்கு மேல என்ன சொல்றது வேற லெவல். கில்லிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. எல்சி டச் இருக்கு. ஸ்டில் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் லாக் ஆகுது. அந்த அளவுக்கு இதால ஸ்டோரி பிளாட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். விக்ரம் அளவுக்கு இல்லை ஸ்ட்ராங்கா. அவ்வளவுதான். ஆ ஓகே. கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கங்காட்டி ஓகே. அதாவது அவங்க ஏஜுக்கும் அந்த கேரக்டருக்கும் மேட்ச் ஆகும். எனக்கு விஜய் ஆக்டிங் பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து த்ரிஷா ஆக்டிங் பிடிச்சிருக்கு. வில்லனா அர்ஜுன் ஆக்டிங். அவ்வளோதான். போர்லாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. ஆ இல்லை அப்படிலாம் எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஃபைட்டாக போச்சு. லாஸ்டில் ட்விஸ்ட்டு வில்லி நான் தான் லியோ அப்படின்னு சொன்னால அது நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இல்லை இல்லை தொண்டே பெஸ்ட். சூப்பராக இருந்துச்சு. விஜய்னாலே மாசனா. சூப்பராக இருந்துச்சு. ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ்.